இப்போ அதிகாரத்தை குவித்து வைத்திருப்பவர்கள் அவர்கள் அவர்களுடைய மேற்பார்வையில் இன்னைக்கு வந்து தேர்தல் நடக்குது. என்ன பண்ணிட முடியும்? அப்ப திமுக இப்படி கொட்டி பணத்தை கொட்டி இந்த தேர்தலை சந்திக்கிறார்கள்னா பாஜக அதை அனுமதிக்குமா? தேர்தல் ஆணையம் அதை வேடிக்கை பார்க்குமா அப்படிங்கறத கேள்வி. இது பாஜக அதிமுக திமுக இந்தியா முழுவதும் பணம் விளையாடுகிறது, பாஜகவும் கொடுக்கிறது பல்வேறு மாநிலங்களுக்கு. ஏன் அரவக்குறிச்சி அரவக்குறிச்சி தேர்தலில் செந்தில் பாலாஜி குற்றச்சாட்டு வைத்தார், 15 கோடி ரூபாய் அண்ணாமலை செலவு செய்தார்னு, பாஜக கொடுக்கலையா? அது விளக்கம் சொன்னாரா? பணம் எல்லாரும் பொதுவாக எல்லா தேர்தல் இடைத்தேர்தல் என்றாலே பணம் தான் அதிகம், பொது தேர்தல் கொடுக்காங்க. ஒண்ணு வேணா, 2019 நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு ஓட்டுக்கு 4000 ரூபாய் கொடுத்தார்கள் அதிமுக. 21 செப்டம்பர் 9 ஜெயிக்க முடிஞ்சது. களம் எவ்வளவு தூரம் உறுதியா இருக்கு? இதுக்கு இவ்வளவு பேர் போய் நிக்கிறதுங்கிறது, நான் செலவினங்கள்லாம் கடந்து இத்தனை தலைவர்கள் அங்க நிக்கிறாங்க அப்படின்னா அப்ப வந்து களம் ரொம்ப கடுமையான போட்டியா இருக்கா? எதற்காக அந்த முன்னெடுப்புகள் இருக்குன்னு பார்க்க வேண்டியது. குஜராத்னாலே மோடி தான் இந்தியாவினுடைய பிரதமராக அவர் அடையாளப்பட்டதே குஜராத் மாடல் என்பதை வச்சுதான் அப்படின்னு சொல்றோம். அந்த குஜராத்ல 32 மாவட்டங்களுக்கு 34 ரேலியா நடத்தினாங்க பிஜேபி. ஹைதராபாத் கார்பரேஷன் எலெக்ஷனுக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து 1 மாதம் ஏன் வேலை பார்த்தாரு? அப்போ மத்திய அமைச்சர்கள் வந்து தெரு தெருவா ஏறி இறங்கி ஓட்டு கேட்கிறாங்க ஒவ்வொரு தேர்தலும். பிஜேபி உடைய ஒர்க்கிங் பேட்டர்ன் சரி, அது வந்து ரொம்ப முக்கியம், கவனிக்கத்தக்க. 24 மணி நேரம் தேர்தலை பற்றி சிந்திக்கிறதுனாலதான் அவங்களால வெற்றி பெற முடியுது. அந்த ஃபார்முலாவை எதிர்கட்சி எல்லாம் கையில எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கோம். நாம அது எடுக்காததுனாலதான் இந்தியால இன்னைக்கு எதிர்கட்சிகள் சிதறி போய் கிடக்குறாங்க, எலெக்ஷனை பத்தி சிந்திக்கிறது இல்ல, எலெக்ஷன் வர்ற நேரத்துல போய் ஓட்டு கேட்டு போறாங்க, காங்கிரஸ் ஒழுங்க ரேலி நடத்துறது இல்ல, பிஜேபிக்கு ஈடுகொடுக்கிறது இல்லன்னு ஒரு பக்கம் விமர்சனத்தை நம்ம தான் வைக்கிறோம். இன்னொரு பக்கம் தேர்தலை தேர்தலாக சந்திக்குது இங்க உள்ள திமுக கூட்டணினா எல்லாரும் போறாங்க எல்லாரும் போறாங்கன்னு ஏதோ ஒரு லைனுக்கு வரணும். போறது சரியா? சரி, அப்பதான் தேர்தல் அப்படிதான் பாக்கணும். தேர்தல் பரப்புரை செய்வதற்கு தேர்தல் ஆணையம் விதிவிலக்கு வைக்குது, யாரெல்லாம் ஸ்டார் ஸ்பீக்கர் எவ்வளவு பேர் இருக்கலாம் அதெல்லாம் இருக்கு. நான் அதை பற்றியே கேட்கல. அப்ப இந்த தேர்தல்ல இலக்கு தான் என்ன? அப்போ இடைத்தேர்தல் இலக்கு பாஜகவும் பாஜகவோடு அணி சேர்ந்தவர்களும் வீழ்த்தப்பட வேண்டும் என்பதுதான் எப்போதும் இலக்கு. பிரதான எதிர்கட்சி அதிமுக இல்லையே, எடப்பாடி பழனிசாமி களத்துல பல விமர்சனங்களை முன்வைக்கிறார் ஆளுங்கட்சியின் மீது. இதெல்லாம் நடந்திருக்கு, இந்த 20 மாதங்கள்ல இந்த விமர்சனங்கள் இருக்கு, எங்க 10 ஆண்டுகால ஆட்சியில் இதெல்லாம் செய்திருக்கிறோம், இதை நாங்க பிரதானப்படுத்துவோம், இதெல்லாம் களத்துல முன்வைப்போம் அப்படின்னு அவர் பரப்புரையுடைய தொடக்க பொதுக்கூட்டத்துல அதை முன்வைக்கிறார். இந்த ஆட்சி வந்து 20 மாதங்கள் தான் ஆகுது. 20 மாதங்கள்ல நிறைய ஆக்கப்பூர்வமான பணிகள் செய்யப்பட்டிருக்குது, பொருளாதாரத்தை மிக சிறப்பாக கையாளுறாங்க. இவங்க 10 வருஷம் எப்படி ஆட்சி நடத்தினாங்கன்னு உலகத்துக்கே தெரியும். இப்போ 9 ஆண்டுகாலம் பிஜேபி எப்படி ஆட்சி நடத்திட்டு இருக்குன்னு தமிழ்நாட்டு மக்கள் நல்லா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் எய்ம்ஸ் ஒரு மருத்துவமனை கூட முறையாக கட்டித்தரப்படலை, அந்த அளவுக்கு வஞ்சிச்சுக்கிட்டு இருக்குது ஒன்றிய அரசு. இந்த பட்ஜெட்ல தமிழ்நாட்டை அம்போன்னு விட்டுட்டாங்க. வழக்கமாக ஒரு திருக்குறளாவது சொல்லுவீங்க, அதையும் விட்டுட்டீங்களேன்னு நம்ம எம்பிக்கள் எல்லாம் கேட்குற அளவுக்கு தான் நிலைமை இருந்திருக்குது. அப்போ இந்த அளவுக்கு ஒன்றிய அரசு வஞ்சிக்குது என்ன? கடந்த தேர்தலில் ரொம்ப கோபம் இருந்துச்சு, இந்த தேர்தலில் கோபம் போயிடுச்சுங்கிற அளவுக்கு என்ன செஞ்சிட்டாங்க இந்த 4 வருஷத்தில் சொல்லுங்க. மோடி அரசு இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு செஞ்சு மக்கள் மனத்தை மாத்திருச்சுன்னு சொல்லுங்க. உணர்வுக்கு மதிப்பளிக்காத கட்சி. அதனால இது ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டு நலன் சார்ந்த கேள்வி நான் முன்வைக்கல. பிஜேபி எதிர்ப்பு என்பதுதான் பிரதானப்படுத்தப்படுதுன்னா அதுதான் இப்போதும்
தேர்தலில் களத்தில் வெற்றியை அல்லது இம்பாக்டை கிரியேட் பண்ணுறதா இருக்கா? நிச்சயமாக நான் முதல்ல சொன்னேன், 2000 இந்த இடைத்தேர்தலும் அதான், 2024 தான் ஆன்டி மோடிவே தமிழ்நாட்டில் அலை கொண்டிருக்கிறது, நிலை கொண்டிருக்கிறது. இல்லை, அண்ணாமலை அவர்கள் வந்த பிறகு அது காட்சிகள் மாறி இருக்குன்னு திரு மணிகண்டன் சொல்கிறார். அதெல்லாம் வந்து அவருக்கு சொல்ல அவரோட விருப்பமாக இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு 2024 தேர்தலிலும் பாஜக கூட்டணி மிகப்பெரிய தோல்வி சந்திக்கும், அது வந்து மாற்று கருத்தை கிடையாது. ஒரு நண்பர் சொன்னது தான், ஒன்றும் வேண்டாம், இந்த எய்ம்ஸ் கல்லூரிக்கு அடிக்கல் நாட்டுவதற்கு முன்பாக எந்தெந்த கல்லூரிக்கு எந்தெந்த இடத்தில் எய்ம்ஸ் கட்டுமானத்துக்கு அடிக்கல் நாட்டினார்கள், மதுரைக்கு பின்பு அடிக்கல் நாட்டிய இடங்கள் எத்தனை, அங்கெல்லாம் எப்படி கட்டடங்கள் வளர்ந்துருக்கிறது, தமிழ்நாட்டில் ஏன் கட்டடம் வளரவில்லை, இதுதான் பாஜக வளரவில்லை. சரி, திரு மணிகண்டன், நீங்க தமிழ்நாட்டில் சில கேள்விகளை முன்வைக்கும் போது மத்தியில் இந்த கேள்விகளை எல்லாம் தொடர்ச்சியாக முன்வைக்கிறாங்க. திரு தங்கம் நரசு பல கேள்விகள் அடுக்கியிருந்தார், 10 ஆண்டுகளில் என்னெல்லாம் ஆயிடுச்சுன்னு. இப்போ மக்கள் இதையும் தானே பார்ப்பாங்க, நீங்க முன்வைக்கிற விமர்சனங்களோடு ஏற்கனவே இருந்த 10 ஆண்டுகளுடைய விமர்சனங்களையும் முன்வைக்கிறாங்க. கார்த்திக செல்வன், அதுக்கு முன்னாடி ஷாதவாஸ் பேசுறதுக்கு ஒன்று சொல்றேன், இரட்டை இலையை பத்தி அவர் ரொம்ப வசனப்படுறாரு, கவலைப்படுறாரு. விடுதலை சிறுத்தைகளை தயவு செஞ்சு முதல்ல வருகின்ற பாராளுமன்ற தேர்தலையாவது சொந்த சின்னத்துல முதல்ல நிக்கிறதுக்கு அதை பத்தி கவலைப்படுறாங்க. நாங்க 4 MLAக்கள் எங்களுடைய ஒரு சின்னத்தை வாங்கிதான் நின்று இன்னொரு வேட்பாளர் இதுல போட்டிட்டாரு, அதெல்லாம் நாங்க பாத்துக்கோ. போன ஈரோடு கிழக்கு உங்க வேட்பாளர் சொல்லுங்க. சார், மோடியோட எலெக்ஷன் ரேலியில குஜராத்ல அவர் கேட்டாருங்க, அவர் பண்ணது ஒரு பொது தேர்தலுக்கோ வெளியே ஒரு இடைத்தேர்தலுக்கு அல்லங்க. குபேந்திரன் வந்து இந்த இதை பத்தி பத்திரிகையாளர் சொன்னாரு.